தமிழக அரசு காவல்துறை இணைந்து போதைக்கு எதிராக இளைஞர்களை காக்கும் வகையில் நடவடிக்கை எடுத்து வருகிறது. காவல்துறை துணை ஆணையர் அன்புப்பேட்டை. திருச்சிராப்பள்ளி இன்னர் வேல்கிளப் மற்றும் பிஷப்பூபர் கல்லூரியின் இளைஞர்களுக்கு எதிரான போதை இயக்கம் ஆகியவை இணைந்து நோடு திறச் சென்ற விழிப்புணர்வு மணிசங்கர் நிகழ்ச்சியை திருச்சிராப்பள்ளி இன்னர் வேல்கிளப் தலைவி சோபனா மகேந்திரகுமார் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் திருச்சி வடக்கு சரக காவல்துறை துணை ஆணையர் அன்பு மனித சங்கிலி நிகழ்வை துவக்கி வைத்தார். இதில் சியமத் ஆண்டவர் கல்லூரி, சிவானி கல்லூரி, தேசிய கல்லூரி மற்றும் பிஷப் பீபர் கல்லூரியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் 500க்கும் மேற்பட்டோர் போதைய தவிர்ப்போம் என்று விழிப்புணர் ஏற்படுத்தும் வகையில் பதாகைகளை ஏந்தி கலந்து கொண்டனர். மிக சிறப்பாக இந்த போதைப் பொருள் விழிப்புணர்வு முகாம திருச்சி மாநகர இன்னர்வீல் கிளப் ஆர்கனைஸ் பண்ணி நடத்திட்டு இருக்காங்க. மிகப்பெரிய ஹியூமன் செயின் நடத்தி பப்ளிக்கும் சமுதாயத்துக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு ஏற்படுத்தி இருக்காங்க. இதுக்கு காவல்துறை சார்பாக நாங்க எல்லாம் கலந்துகிட்டு அவங்களை என்கரேஜ் பண்ணி இது போன்ற ஆக்டிவிட்டியை வந்து அவங்க வந்து நிறைய பிளேசஸ்ல நிறைய வேரியஸ் பிளேசஸ்ல திருச்சி சிட்டி மற்ற ஊர்கள்லையும் செய்யணும். இந்த சமுதாயத்துக்கு இந்த போதைப் பொருள் சம்பந்தமான விழிப்புணர்வை அவங்க ஏற்படுத்தி பொதுவாக இன்றைக்கு இளைஞர்கள் வந்து நிறைய ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆகி அவங்களோட லைஃப் வந்து இழக்கிற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. இது போல இவங்க எல்லாருமே வந்து மதர் ஸ்டேஜில் இருக்காங்க. அம்மா ஸ்டேஜில் இருந்து சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நிச்சயமாக இந்த சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படும்ங்கிறதுல எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கு. இந்த நிகழ்ச்சியை நடத்தினதுக்கு காவல்துறையின் திருச்சி மாநகர காவல்துறையின் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஆமாமா, இப்ப நம்ம அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கும்போது கூட சொன்னோம், இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்க கல்லூரி பள்ளிகள்லயும் போய் நடத்துங்க. அப்படி நடத்துனீங்கன்னா நிச்சயமாக இம்பாக்ட் இருக்கும், அதனுடைய விளைவுகள் வந்து நல்ல விளைவுகள் ஏற்படுத்தும் அப்படிங்கறதையும் நாங்க ரிக்வஸ்டா சொல்லியிருக்கோம். அதனால வந்து அது நம்ம அந்த ஏரியால இப்ப காலேஜ் சுத்தி தமிழக அரசும் வந்து நிறைய வந்து அவேர்னஸ் இது வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்கூல் காலேஜ் ஏரியால வந்து கண்டினியூஸா ரைடு பண்ணி அந்த இதுல இந்த கூலிப் அதெல்லாம் வைக்கிறாங்களா, ஹான் கூலிப் எல்லாம் வைக்கிறாங்களா, அதெல்லாம் வந்து தடை பண்றதுக்கு ஃபுட் சேஃப்டியோட சேர்ந்து நாங்களும் ஜாயிண்ட் ரைட் எல்லாம் பண்ணி நிறைய கேஸ் போட்டிருக்கோம். கடையை சீல் வச்சிருக்கோம். பர்மனண்டா அவங்களோட லைசன்ஸை கேன்சல் பண்ணிருக்கோம். இது போல வந்து என்ஜிஓ வாலண்டரி ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா நிச்சயமா இதை வந்து சொசைட்டில இருந்து வேரோட ஒழிச்சிடலாம், இளைஞர்களை காப்பாத்தலாம். தொடர்ந்து வந்து ரத்தப்பாட்டு இல்லாம தான் என்ன சார் கண்டிப்பா, அதாவது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷனும் சரி, ஃபுட் சேஃப்டி டிபார்ட்மெண்ட்டும் சரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டும் சரி, எல்லாரும் சேர்ந்து ஜாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன் ஜாயிண்ட் ரைடு வந்து இன்டென்சிவா பண்றோம். டெய்லி கேசஸ் போட்டு கடையை க்ளோஸ் பண்றோம். அவங்களுக்கும் இந்த பப்ளிக் பிளேசஸ் எல்லாம் வந்துட்டு நாங்க போய் அவேர்னஸும் கொடுக்குறோம். இந்த மாதிரி ஸ்டூடெண்டோட லைஃபுக்கு இதனால வந்து கெடுது, அதனால இதை வந்துட்டு விட்டுட்டு வேற இதில் உங்களை இது பண்ணுங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லி அவேர்னஸ் பிளஸ் பனிஷ்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரத்துல இது நிச்சயமா இது நம்ம அழிச்சிடலாம்.